ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரமணே நமஹ. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 65 சீதா விருத்தாந்தம். தத பிரஸ்ரவணம் ஷைலம் தேகத்வா சித்ரகாணனம் பிரணம்ய சிரசாராமம் லக்ஷ்மணம் ச மகாபலம். பிறகு அந்த வானரர்கள் பிரஸ்ரவணகிரிக்கு வந்து அங்கதனை முன்னிட்டுக் கொண்டு ராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் நமஸ்கரித்து சீதையின் விருத்தாந்தத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஜானகி ராவணனுடைய அந்தப்புறத்தில் சிறைப்பட்டிருப்பதையும் ராட்சசர்களால் மிரட்டப்படுவதையும் ராமனிடத்தில் மாறாத விசுவாசத்தை வைத்திருப்பதையும் ராவணன் கெடு இட்டிருப்பதையும் சகல வானரர்களும் ராமனிடத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். சீதை க்ஷேமமாக இருக்கிறாள் என்பதை கேட்டு ராமன், வானரர்களே, சீதை எங்கிருக்கிறாள்? என்னிடத்தில் எப்படி அபிப்பிராயப்படுகிறாள்? இதை விஸ்தாரமாக சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது சகல வானர வீரர்களும் சீதையின் விருத்தாந்தத்தை பிரத்யட்சமாய் பார்த்தறிந்த ஆஞ்சநேயரை ராமனிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படி தூண்டிவிட்டார்கள். அவர்கள் சொல்வதை கேட்டு ஹனுமான் சீதை இருக்கும் திசையை பார்த்து வெகு பக்தியுடன் நமஸ்கரித்து சீதையின் விருத்தாந்தத்தை வெகு சாதுரியமாய் சொல்ல ஆரம்பித்தார். நான் இங்கிருந்து புறப்பட்டு 100 யோஜனை விஸ்தீரணம் உள்ள சமுதிரத்தை தாண்டி சீதையை தேடிக்கொண்டு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கிறது என்ற நிச்சயத்துடன் செல்லுகையில் சமுதிரத்திற்கு அக்கறையில் ராவணன் என்ற துஷ்ட ராட்சசனுடைய ராஜதானியான லங்கையில் பிரவேசித்து ஓரிடம் பாக்கியில்லாமல் தேடினேன். முடிவில் அவனுடைய அந்த புறத்தில் சீதை காவலில் வைக்கப்பட்டிருப்பதை கண்டேன். அங்கே அசோகவனத்தில் ராட்சசிகளால் சூழப்பட்டு அவர்களுடைய குரூர வார்த்தைகளையும் ஹிம்சையையும் பொறுத்துக் கொண்டு தங்களிடத்தில் மாறாத பிரீதி வைத்திருப்பதை கண்டேன். பரம பதிவிரதையாயும் துக்கத்தை அனுபவிக்க தகாதவளாயும் இருக்கும் தங்களுடைய பாரியை ஒரே பின்னலுடன் துக்க சமுதிரத்தில் மூழ்கி கரை காணாமல் வெறும் தரையில் படுத்திருக்கிறாள். ஹேமந்த ருதுவில் வாடியிருக்கும் தாமரையோடையைப் போல நிறம் மாறி ராவணன் எவ்வளவு பிரார்த்தித்தும் அவனிடத்தில் சிறிதும் மனதை செலுத்தாமல் தங்களிடத்திலேயே நாடின சிந்தையுடையவளாய் இனி உயிரை வைத்துக் கொள்கிறதில்லை என்ற நிச்சயம் செய்து கொண்டிருக்கையில் நான் அவளைக் கண்டேன். இக்ஷ்வாக்கு வம்சத்தின் மகிமையை நான் வர்ணிக்க கேட்டு அவளுக்கு என்னிடத்தில் மெல்ல மெல்ல நம்பிக்கை உண்டாயிற்று. பிறகு அவளுடன் சம்பாஷித்து நடந்த விருத்தாந்தத்தை அவற்றையும் தெரிவித்தேன். தங்களுக்கும் மகாராஜாவிற்கும் சிநேகம் ஏற்பட்டதை கேட்டு மிகவும் சந்தோஷித்தாள். அவளுடைய ஆச்சாரம் சிரேஷ்டமாக இருக்கிறது. தங்களிடத்தில் பக்தியும் எல்லையற்றதாக இருக்கிறது. மகா பிரபாவம் உள்ளவள், உக்கிரமமான தவசையுடையவள். தங்களிடத்தில் வைத்த பக்தியை எப்படி வர்ணிப்பேன்? நிகரில்லாத புத்தியையுடைய மகானுபாவா, தாங்கள் சித்திரக்கூடத்தில் வசிக்கையில் ஒரு காக்கியின் விஷயமாய் நடந்த விருத்தாந்தத்தை தங்களுக்கு அடையாளமாக சொல்லச் சொன்னாள். வாயு புத்திர, இங்கே பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விஸ்தாரமாக சொல்ல வேண்டியது. ராமா, மேலும் நாம் தண்டகாரண்யத்தில் வசிக்கையில் ஒரு நாள் என் திலகம் அழிந்து போக தாங்கள் மனச்சிலையால் என் நெற்றியில் வேறு திலகம் வைக்கவில்லையா? இந்த விஷயத்தை நன்றாய் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டியது. நான் இப்பொழுது அனுப்பும் சூடாமணியை இதுவரையில் வெகு ஜாகிரதையாய் ரட்சித்து வந்தேன். நான் தங்களை பிரிந்து துக்கப்படும் போதெல்லாம் தங்களை பார்ப்பது போல இதை பார்த்து ஆறுதல் அடைந்தேன். இப்பொழுது அதையும் அனுப்பிவிட்டேன். நான் இன்னும் 1 மாதம் மாத்திரம் பிழைத்திருப்பேன். ராட்சசிகளால் ஒவ்வொரு நிமிஷமும் உபதிரவிக்கப்பட்டு 1 மாதத்திற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டேன் என்று இந்த வார்த்தைகளை சுக்ரீவன் கேட்டுக் கொண்டிருக்கையில் ராமனிடத்தில் சொல்லி, பிறகு சூடாமணியை கொடு என்று என்னை ஆஞ்ஞாபித்தாள். ராவணனுடைய அந்த புறத்தில் ராட்சசிகளுக்கு நடுவில் அகப்பட்டு காட்டில் புலிகளுக்கு நடுவில் அகப்பட்ட மானை போல பயத்தால் மிரண்டு தங்களை பிரிந்த துக்கத்தால் தேகம் இழைத்து இவ்வளவு கஷ்டத்திலும் பதிவிரதா தர்மத்தை கொஞ்சம் கூட கைவிடாமல் பூரணமாக அனுஷ்டிக்கும் தங்களுடைய பாரியை சொல்லி அனுப்பின சமாச்சாரம் இதுதான். நடந்த பிரகாரம் சகல விருத்தாந்தங்களையும் தெரிவித்தேன். எது எப்படி இருந்தாலும் சமுதிரத்தை கடந்து லங்கைக்கு போவதற்கு வேண்டிய சகல பிரயத்தனங்களையும் இப்பொழுதே செய்ய வேண்டியது என்று ஆரம்பம் முதல் முடிவு வரையில் சகல விஷயங்களையும் சாதுரியமாயும் உருக்கமாயும் வர்ணித்து ராம லக்ஷ்மணர்கள் துக்கத்தை விட்டு ஆறுதல் அடைந்தார்கள் என்று அறிந்து சீதை அடையாளமாய் கொடுத்த சூடாமணியை ஹனுமார் ரகுநாதனிடத்தில் வணக்கமாய் சமர்ப்பித்தார். தௌஜாதஸ்வாசௌ ராஜபுத்ரௌ விதித்வா தச்சாபிஞ்ஞானம் ராகவாய ப்ரதாய தேவ்யா சாக்யாதம் சர்வமேவானுபூர்வியாத் வாச்சா சம்பூர்ணம் வாயுபுத்ர சசம்ச. ஓம்கார் ஜோதி சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பக்தி சேனல்
அதுவும் கடவுளுடைய அனுகிரகத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முழு ஆதரவும் இதற்கு கண்டிப்பா தேவை. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் கண்டிப்பா பஞ்சாகத்தின் அடிப்படையில் வரக்கூடிய விரத நாட்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள், இதெல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரு சேனலா அமையுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பதிவுகள் பிடிக்க பிடிக்க அதனுடைய கமெண்ட், உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கண்டிப்பா எங்களை ஊக்கப்படுத்தும், மேன்மேலும் முன்னேற்றும். உங்களுடைய முழு ஆதரவுடன் இந்த சேனல் வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.